Hi viewers, welcome to New Crystals. இன்னைக்கு சண்டே அதுவுமா என்ன ஸ்பெஷல்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே அதுவுமா என்ன ஸ்பெஷலான ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் டிக்கா எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சுலபம்தான். இதுக்கு சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர். 1 டீஸ்பூன் கடலை மாவு. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொடமிளகாவை க்யூப் க்யூபாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கணும். சிக்கன் போன்லெஸ்ஸுங்கிறதுனால அதே சைஸுக்கு நம்ம கொடமிளகாவையும் கட் பண்ணிக்கணும். கூடவே பெரிய வெங்காயத்தையும் க்யூப் க்யூபாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடணும். 1 ஹவர் ஊறினதுக்கு அப்புறம் வீட்டில் ஓவன் இருந்தது அப்படின்னா க்ரில் ஸ்டிக்கில் இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ரில் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லாதவங்க நார்மல் தவாவில் வீட்டில் இருக்கிற டூத்பிக் ஸ்டிக்கில் இந்த மாதிரி எல்லாத்தையும் குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தவாவில் நார்மலாக ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் வெந்து ஃப்ரை ஆனதும் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.